ஜீசஸ் டே ஃப்ரெண்டு யாக்கோபு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அர்த்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்றும் முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையங்களாவது சத்தியம் பண்ணாதீர்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலேயே ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரை, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்மாவே மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவீர்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உள்ளதே உள்ளதென்றும் இல்லாததே இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யாக்கோபுனுடைய இந்த நிருபத்தில் ஒரு காரியத்தை நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம். எலியாவை பற்றி யாக்கோபு இந்த இதில் மென்ஷன் பண்ணுறாரு. 17வது வசனத்தில் இப்படியாக வந்துட்டு அவர் சொல்கிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியாவை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நீங்களோ நானோ எனக்கு ஒரு பைபிளில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி கிடச்சிருந்தது அப்படின்னு நினைக்கி நான் எலியாவை பற்றி, எலியா ஒரு பயங்கரமான அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு மனுஷன், எலியா வானத்திலிருந்து பூமிக்கு அக்கினியை இறக்கின ஒரு மனிதர், ஒரு தேவ மனுஷன், எலியா இருந்த ஒரு தேசத்தை, செத்துப்போன ஒரு தேசத்தை உயிர்ப்பிச்ச ஒரு பெரிய ஒரு ரிவைவலிஸ்ட், இப்படித்தான் நான் எழுதியிருப்பேன். ஆனால் யாக்கோபு எலியாவினுடைய இன்னொரு கோணத்தை அவர் பார்க்குறாரு. எலியா நம்மை போல பாடில்லவனாக இருந்தும் எலியா ஜபம் பண்ணினான். எலியாவினுடைய ப்ரேயர் லைஃபு யாக்கோபு வந்துக்கிட்டு பயங்கரமாக தொற்றுக்குது. எலியாவை பற்றி யாக்கோபுக்கு எழுத கிடைச்ச சந்தர்ப்பத்தில் யாக்கோபு எப்படியாக இருக்கிறார், எலியா ஜெபித்தான், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், எலியா அவனுடைய ப்ரேயர் லைஃபை வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வந்துக்கிட்டு ஆண்டவரை வந்துட்டு பார்க்குறது உண்டு. அவர் பாவிகளுக்கு பாவியாகவும் புனிதனுக்கு புனிதனாகவும் அவர் வந்து காட்சி அளிக்கிறார். ஒரு 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 காரியத்தை பார்க்கும்போது கூட அவங்க என்ன கோணத்தில் பார்க்குறாங்களோ அந்த கோணத்துலேயே அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிரதிபலிக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அப்படி காட்சி அளிக்கும். எலியா சாரி யாக்கோபு வந்துட்டு அது தன்னுடைய யாக்கோபை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் வாரியர்,
சபைக்கு வந்துட்டு ஒரு தூணாக இருந்த ஒரு நபர் அப்படின்ட்டு. அவர் ப்ரேயர் வாரியராக இருந்ததுனால, அவர் ஜபத்தை ரசித்ததுனால எவ்வளவோ காரியங்கள் எலியாவுக்குள்ள இருந்துச்சு. அதுல அவர் ரசித்த ஒரு பகுதி என்னன்னு நினைக்கி, எலியாவுடைய ப்ரேயர் அவர் வந்துட்டு ரசித்தார். ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்னொரு ஆர்டிஸ்டை ரசிப்பாங்க, ஒரு பாடகர் இன்னொரு பாடகர் ரசிப்பாங்க, ஒரு ஒரு த ஒரு பண்டிட்டு வந்து இன்னொரு பண்டிட்டை வந்துட்டு ரசிப்பாங்க. யாருக்கு எந்த ரசனை இருக்குதோ அதே ரசனைகள் உள்ள ஆளை வந்துட்டு அவங்க வந்துட்டு சேர்த்துக் கொள்வாங்க, அதை வந்துட்டு அவங்க ரசிப்பாங்க. இங்கே யாக்கோபும் வந்துட்டு எலியாவுடைய ப்ரேயர் லைஃப்பை வந்துட்டு நல்லா ரசிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு காரியத்தை வந்துட்டு எலியாவுடைய ப்ரேயர் லைஃப்பை வந்துட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம கற்றுக்கல வேண்டியது ஒரே ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எலியா கருத்தாய் ஜபம் பண்ணினான். அவன் வந்து ப்ரேயரில் நிறைய விதமான ப்ரேயர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டெலிகிராஃபிக் ப்ரேயர்னு இருக்குது, ஒரு நிமிஷம் ப்ரேயர் இருக்குது, மொத்தமாக சேர்ந்து ஜபம் பண்ணுற ஜபம் இருக்குது, உபாச ஜபம் இருக்குது, கண்ணீரோடு ஜபம் பண்ணுற ஜபம் இருக்குது, பலத்த சத்தமிட்டு ஜபிக்கிற, ஆத்ம வேதனையோடு ஜபிக்கிற ஜபம் இருக்குது, அப்படி மௌனமாக ஜெபிக்கிறது இருக்குது, வெறும் அதனது வேர்ட்லெஸ் ப்ரேயர், சத்தமே இல்லாமல் வந்துட்டு அண்ணா ஜெபித்த மாதிரி ஜெபிக்கிற ஜபம் இருக்குது. நிறைய ஜபங்களில் நிறைய விதமான ஜபங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நிறைய ஜபங்கள் இருக்குது. ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை நாம் வந்து படிக்க போகிறோம். எலியா கருத்தாய் ஜபம் பண்ண, ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து கண்டினியூவாக வந்துட்டு அவர் கருத்தா அதை ஒரே ஒரு இதுக்காக கோல் பண்ணி செட் பண்ணி அந்த ஒரு இதுக்கே வந்துட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறார். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன், இந்த காட்டில் வேட்டையாடுற அந்த சிங்கமோ புலியோ, அது வேட்டையாடும் போது வந்துட்டு அங்கே நிறைய மான் கூட்டம் இருக்கும். அந்த மான் கூட்டத்தில் அந்த அந்த சிங்கம் வந்துட்டு ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணும், ஒரே ஒரு இதை மட்டும் குறியாக வச்சு அந்த இதுக்கு மட்டும், அந்த ஆயிரம் பிரச்சனை வரும், ஆயிரம் காரியம் வரும், இங்கே அங்கே மான் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது இதெல்லாம் பார்க்காது, அந்த ஒன்றை மட்டுமே பார்த்து அந்த ஒன்று மட்டுமே தொடர்ந்து அந்த ஒன்றை மட்டுமே பிடிச்சி அந்த ஒன்றை மட்டுமே அடையாது. நம்மளுடைய லைஃப்லையும் வந்துட்டு நிறைய டைமில் இந்த மாதிரி ஃபோக்கஸாக வச்சு அடிக்காமல் இந்த மாதிரி செய்யாததுனால நம்ம சில காரியங்களை வந்துட்டு எல்லா ஜபத்துக்கு இழந்துருக்கணும். எல்லா ஜபத்துக்குமே வல்லமை உண்டு, எல்லா ஜபமுமே வேலை செய்யும், எல்லா ஜபமுமே சில காரியங்கள் மாற்றங்களை உண்டாகும். ஆனால் ஒரு ப்ரேயர் வாரியர், ஒரு யுத்த புருஷன், ஒரு யுத்தத்தில் இருக்கிற நபர்கள், ஒரு யுத்த ஜபத்தில் இருக்கிற நபர் இந்த மாதிரி கரெக்டாக ஒன்றை ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஒன்றுக்காக, அதை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அது ஆண்டவர் தான் லீட் பண்ணுவார், ஆவியானவர் லீட் பண்ணுவார், அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும். இது வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு குறையாக வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு கிராமத்துலேயோ ஒரு பட்டணத்துலேயோ இருந்து ஒருத்தர் ஜெபிக்கிறாருன்னு வைங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாருன்னு நினைக்கி, அந்த எழுப்புதலுடைய அந்த ஜபம் அவருடைய வேகம் வந்துட்டு அப்படியே கூடி 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 போய் அந்த மேலே இருக்கிற அந்த மண்டலத்தை போய் அது வந்து தொடும், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை தொட்டு அந்த ஜபம் வந்துட்டு அக்கினி மாதிரி இருக்கிறதுனால அது அது தீப்பந்தமாக அப்படி போய் அந்த பகுதியை வந்துட்டு அது வந்து தொலைவிட ஆரம்பிக்கும். ஆண்டவரையும் பரலோகத்தையும் பூமியையும் பிரிக்கிற அந்த ஒரு பகுதியை வந்துட்டு அது உடைக்க ஆரம்பிக்கும். உடைக்க அப்படியே வந்துட்டு உடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல உள்ள இதெல்லாம் வந்துட்டு கண்டினியூவாக அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து வெடிப்பு உண்டாயிரும் கண்டினியூவாக. அதனால தான் பிசாஸ் என்ன பண்ணுவான்னு நினைக்கி, இவனை எப்படியாவது டைவெர்ட் பண்ணிடணும், எப்படியாவது வேறு பக்கமாக திருப்பிடணும் அப்படின்றக்காக வேறு பக்கமாக திருப்புதற்கு எதையாவது ஒரு காரியத்தை அனுப்பி எப்படியாவது நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணி அந்த அப்படியே வந்து வேறு பக்கமாக நம்ம டைவெர்ட் ஆன உடனே அந்த சூடு அந்த ஹீட் வந்துட்டு அந்த மெல்ட் ஆகிற அந்த 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 உருகக்கூடிய அந்த நிலை வந்துட்டு மாறி மறுபடியும் திரும்ப கடினமான ஒரு பகுதியாக வந்துட்டு மாறிடுது. இதில் தான் நம்ம வந்துட்டு நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நம்ம விடாப்படியா இதை கண்டினியூவா நம்ம பண்ணியிருந்தேன்னு அன்னைக்கு அந்த கிராக் விழுந்திருக்கும், ஆவிக்குரிய மண்டலத்துல வந்துட்டு அந்த ஒரு கீறல் வந்து விழுந்திருக்கும், அல்லாட்டி வெடிப்பு உண்டாயிருக்கும், அல்லாட்டி பெரிய ஹோலே விழுந்திருக்கும், நேராக டைரெக்டாக வந்துட்டு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பரலோகத்தினுக்கும் நம்ம அதனுடைய ஒரு அல்லது ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ருசிச்சிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். அது வந்துட்டு ஆண்டவர் செய்ய தயாராக தான் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு கிராக் வந்துக்கிட்டு உண்டாக வேண்டியது அவசியமாக
இருக்கிறது. எக்ஸாம்பிள், இங்கே பைபிளில் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு யாக்கோபு, பைபிளுடைய அது ஆதி ஆகமத்தில் உள்ள யாக்கோபு, அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏசா வர்றாரு, என்ன பர்பஸுக்கு வர்றாரு, என்னது தெரியலை. பயங்கரமான ஒரு உத்திகள், பயம் எல்லாம் இருக்குது. அவர் வந்துட்டு ஒரே ஒன்று தான், தேவனோட தேவன்றிருந்து ஆன்சரை பெறணும். ஆண்டவரோட அவன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டாப்புல எடுத்துட்டு, அதுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் அப்புறம் மனைவி அப்புறப்படுத்திட்டார் மீன்ஸ் வந்துட்டு அக்கறைப்படுத்திட்டார். சேஃப்டியான இடத்துல தான் வச்சுருந்தாரு. பிள்ளைங்கள், ஆடு மாடுகள், ஜீவன்கள், எந்த சத்தமும் உனக்கு கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சைடு பண்ணிவிட்டு அவர் அப்படியே கண்டினியூவாக ஆண்டவரோட வந்துட்டு போராடிக்கிட்டே இருக்கிறாரு. ஜபத்தில் இந்த மாதிரி போராட்டமான ஜபத்தில் என்ன நினைக்க, டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சில டைமில் யுத்தம் வந்துக்கிட்டு 4 மணி நேரம் நடக்கும், சில டைமில் யுத்தம் வந்துட்டு 4 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான ஜபங்களை நாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் கொடுக்கணும், கண்டினியூவாக கொடுக்கணும். யாக்கோபு வந்துட்டு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆன்சர் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்குது. விடியற்காலம் வந்துக்கிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் வந்துட்டு வந்துடுது. நம்ம பேதுரு, இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. 1 day, 2 day, 3 day, 4 day, 5 day அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் ஜபத்தை விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால மாற்றம் வந்து உண்டாகுது. 20 வருஷம் எடுத்து பார்த்தா கூட கண்டினியூவாக விடாப்பிடியாக வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புலாம். தொடர்ந்து டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, மாமியான்னு சொல்கிற வராத, இனிமேல் என்ன உனக்கு வந்துட்டு நல்ல வாழ்க்கை எங்கேருந்து அமையும், நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாப்புல. ஆனால் அவன் வந்துட்டு விடுற மாதிரியே இல்லை, அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்ந்தாப்புல மாற்றம் உண்டு, சடுதியிலே மாற்றம் உண்டாகும். ஆனால் அந்த சடுதியிலே மாற்றம் உண்டாகிறதுக்கு கண்டினியூவாக வந்துட்டு பின்தொடரணும். இயேசுவை கண்டினியூவாக பின்தொடர்ந்த நபர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினாங்க. இயேசுவை கண்டினியூவாக தொடர்ந்துச்சே பின்தொடர்ந்த மரிய மகன் என்னால் வந்துட்டு பைபிளில் முக்கியமான இடத்தை அடைஞ்சிக்கிட்டாங்க. கண்டினியூவாக தொடர்ந்துச்சியாக நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்துட்டு விடாப்பிடியாக செய்யும்போது வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு மாற்றம் உண்டாகும். ஒரு எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அந்த எழுப்புதலுக்காக விடாப்பிடியாக சில டைமில் அது வந்து வருஷக்கணக்கில் கூட ஆகலாம், அது வந்துட்டு சில டைமில் வந்துட்டு மாதக்கணக்கில் ஆகலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அது நடக்கும், அது வந்துட்டு மாற்று, அதுக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஃபெயிலியர் கண்டினியூவாக நம்மளால் வந்து தாக்கு பிடிக்கிறது இல்லை, நம்ம வந்து டைவெர்ட் ஆகிடணும், அல்லது வந்துட்டு நம்ம வந்து இதை விட்டுடுறோம், அல்லது வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேற ஒரு லைனில் வந்துட்டு பிஸி ஆக்கி விட்டுறோம், அப்படியே பிஸி ஆகிடுறோம். சொல்ல வந்த இன்றைய செய்தியினுடைய கருப்பொருள், நீங்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் கூட அந்த காரியத்தை கண்டினியூவாக நீங்கள் செய்யுங்க, அதை வந்து முடிக்கிற வரைக்கும் பண்ணுங்க. ஒரு யுத்தம் நீங்கள் நடத்துகிறீங்கன்னு நினைக்கி, ஒரு யுத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு பேட்டில், ஒரு டெலிவரன்ஸுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அல்லது வந்துட்டு ஒரு யுத்தம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னு நினைக்கி, அதுக்கு பின்னாடி நிறைய வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இருக்கும், ஆவிகள் இருக்கும். அந்த ஆவிகள், இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நபருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால் கண்டினியூவாக பண்ணுங்க. அந்த ஸ்ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கி உங்களோட எனர்ஜி, இத்த ஜபத்தில் உங்களோட எனர்ஜி தேவதூதர்கள் வந்து கைகோத்து நிற்பாங்க. உங்கள் ஜபமும் தேவதூதர்களுடைய பணியும் அது ரெண்டும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்தேனும் போகும். நீங்கள் ஜபமும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஜபத்தும் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசுகளுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த யுத்தம் உங்களை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் ஜபத்தை நிறுத்திட்டேன்னு நினைக்க அந்த யுத்தம் நடக்காது, அது வந்துட்டு பாதியிலே கைவிடப்படும். அது அந்த ஒரு மேட்டரை எடுத்தீங்கன்னா, ஒரு நபருடைய டெலிவரன்ஸுக்காக நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கி, அந்த டெலிவரன்ஸ் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் கண்டினியூவாக ஜெபம் பண்ணுங்கள், கண்டினியூவாக டைம் எடுத்து பண்ணுங்க. பிறகு பார்க்கலாம் அப்படின்னு போடாதீங்க. பிறகு பார்க்குறதுக்குள்ள நம்ம வந்துட்டு கொடுக்குற அந்த கேப்பில் வந்துட்டு பலவான் வந்து தன்னை பலப்படுத்திக்கிறோம்ல. பலவானுக்கு டைமே கண்டினியூவாக அடி, கண்டினியூவாக வந்து யுத்தத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்டு. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், நல்லா வந்துட்டு ஜெபிக்கிற ஒரு நபர் தான், நல்லா ஜெபிப்பார்.
ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு இன்ன இன்றைய காலகட்டத்தில் நான் வந்து சொல்கிறது ஒரு ஒரு ஏதாவது ஆண்டவர் ஒரு பாரப்படுத்துன்னு நினைக்க, ஏன் வந்துட்டு அதை கண்டினியூவாக ஒரு நம்மளா ஏன் நீங்களா வந்துட்டு ஏன் ஒரு டைம் போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாள் உபாசம் ஜபம் இப்படிலாம் வந்துட்டு ஏன் வைக்கணும், அதை வந்துட்டு நம்ம கண்டினியூவாக ஏன் முடிக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இன்றைய நாளில் வந்துட்டு என்னுடைய பாரத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள்கிட்டையும் அதை தான் வந்துட்டு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு காரியத்தை கையில் எடுத்தீங்கன்னு அன்னைக்கு இந்த காரியத்தை முடிச்சிருது, இடையில வந்துட்டு விடாதீங்க. இடையில வந்து பாதியில் விடுறது வந்துட்டு சாத்தானுக்கு வந்துட்டு அவன் தன்னை பலப்படுத்துறதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பாக சாத்தானுக்கு அமைஞ்சிடும். கையில் எடுத்தேன்னா இத்தல ஆண்டவர் உங்களை நடத்தினா அன்னைக்கு இத்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தினா அப்படியே அப்படியே டைமை மட்டும் மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுருங்க. டைம் சென்சிட்டிவாக இருக்காதீங்க, இது டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க. கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. அவன் ஒரு ஒன்று வெளியாகும், ரெண்டு வெளியாகும், கொஞ்சம் டெலிவரன்ஸ் ஆகும், கொஞ்சம் டெலிவரன்ஸ் ஆகும், இன்னொரு டெலிவரன்ஸ் ஆகும், டெலிவரன்ஸ் ஆகும், அப்புறம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு விழுந்துடும். அது வரைக்கும் வந்துட்டு கண்டினியூவாக அவன் பண்ண அன்னைக்கு சக்ஸஸ் நமக்கு வந்துட்டு சக்ஸஸ் வந்துட்டு நடக்கும். பாதியிலே விட்ட திரும்ப மறுபடி திரும்ப வந்து திரும்ப வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்துட்டு ஒரு 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 இரும்பை வந்துட்டு சூடாக்குறோம் அப்படின்னா சூடாகுது நல்லா அடித்து வளைக்கிற ஒரு டெம்பரேச்சருக்கு சூட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அடுப்பை அது பட்டறையை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னு வைங்க, அப்புறம் மறுபடி திரும்ப எந்த நிலவரத்தில் முதல்ல இருந்துச்சோ அதே நிலவரத்துக்கு வந்துட்டு அந்த மெட்டல் இந்த இரும்பு வந்துட்டு திரும்பவும் அதே இதில் ஆகிடும். மறுபடி திரும்ப வந்துட்டு நமக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், மறுபடி திரும்ப அதை ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்கு மேலே அட்டி, அடிக்கு மேலே அட்டி, அடிக்கு மேலே அட்டி, அடிக்கு மேலே அட்டி, அடித்தா அம்மியும் நகரும், மழை உடையும். எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒரு குரூப்பாக இருந்தீங்கன்னு நினைக்கி அதுக்கு ஜெபம் எடுத்தீங்கன்னு நினைக்கி விடாதீங்க. அதை வந்துட்டு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் விடும்போது வந்து என்ன ஆகுதுன்னு நினைக்கி அது திரும்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கடைசியில் வந்துட்டு என்ன நிலவரத்தில் முதல்ல இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டிசிஷன் நாம் எல்லோரும் சேர்ந்து எடுக்கலாம். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் எந்த ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி எந்த காரியத்துக்காக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்துட்டு பல விஷயங்கள் இருக்குது, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்லாம் கிடையாது. எவ்வளவோ பூமியை வந்துட்டு கெடுத்துட்டான் பிசாசு, அது எவ்வளவோ காரியங்களை வந்துக்கிட்டு ஆண்டவர் சித்தப்படியே கிடையாது, அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கி அது ஒரு ஆளுடைய வேலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு வேலையை வந்துட்டு பிரித்து கொடுப்பார். நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாரு, உங்கள் டீமுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாரு, அந்த வேலையை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சுருங்க. சக்ஸஸ் அதில் மாற்றம் வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு உண்டாகும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னன்னு நினைக்கி எளியா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம், கருத்தாய் ஜெபம் பண்ணால், கண்டினியூவாக ஜெபம் பண்ணால் அதுதான் ஒரே ஒரு காரியத்தை எடுத்து அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணார். எலியா மறுபடியும் ஜெபிச்சான். எலியா வந்துட்டு அகெயின் ஹி ப்ரே, திரும்பமாக வந்துட்டு அவன் வந்துட்டு ஜெபிக்கிறான். ஜபத்தில் மட்டும் ஜபம் மட்டும் ஒரு ஒரு தேவனுடைய மனசு அவருடைய செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனசர், பெரிய ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர், அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவருடைய மெயின் சப்ஜெக்டே எப்போவுமே வந்துட்டு ஜபத்தை தான் பற்றி டீச் பண்ணுவார். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஜபம் மட்டும் எப்போவுமே வந்துட்டு தொய்வு உள்ள ஒரு இது, கொஞ்ச நாள் அப்படி நல்லா போன மாதிரி இருக்கும், அப்புறம் வந்துட்டு அப்படி தொஞ்சிரும். அதை எப்போவுமே புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஜபிக்கிற மனுஷனை வந்துட்டு பிசாசு எல்லா விதத்துலேயும் டிஸ்கரேஜ் பண்ண பார்ப்பாப்புல, அதை வந்துட்டு டவுன் பண்ண பார்ப்பாப்புல, ஜபத்தை நிறுத்த வைக்கணும்னு பார்ப்பாப்புல. ஏன்னா ஜபம் வந்துட்டு பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டு பெரிய ஒரு மனுஷன் தேவனோட கனெக்ட் ஆகிடுறான் அப்படின்னாலே அவன் அந்த மனுஷன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள் பிசாசு. ஜபன்றது வந்து தேவனோட நம்மளை கனெக்ட் பண்ணுற இடம். நம்ம ஜபிக்கும்போது ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுறோம், ஆண்டவரோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்படி நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்மளை அறியாமலே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய எல்லாமே வந்துட்டு நமக்குள்ளாக கொஞ்சமாக வந்துட்டு இம்பார்ட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிசாசு வந்துட்டு இந்த ஜபத்தை வந்து ரொம்ப 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 எதிர்பார்ப்பில், ஜபமே இல்லாமல் செய்ய வைக்கணும்னு ரொம்ப பிரயாசம், நீ ஜபமே பண்ணாதே ஆனால் செய் அப்படின்னு பிரயாசப்படா, அப்படி செய்யலாம் தான்,
அப்படி செய்யலாம். ஆனால் அந்த இதில் வந்துட்டு வல்லம் இருக்குது. அதில் வந்து அந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் போதிச்சாங்க தான், அவங்களும் பிரசங்கம் பண்ணினாங்க தான், ஆனால் வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. அதே சர்ச்சில் தான் வந்துட்டு பிசாசு அத்தனை வருஷமாக இருந்துருக்காங்க பாருங்க. ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது வந்துட்டு அது அளக்கழிக்க ஆரம்பிக்குது. அதே பைபிளில் இருந்தால் வந்துட்டு வேத பாரகர்களும் பரிசேயர்களும் பேசியிருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஒன்று அதுக்குள்ளே தான் இருந்திருக்குது, அது அது பாட்டுக்கு இருந்திருக்குது, அது பாட்டுக்கு காரியத்தை இருந்தது. நீங்கள் ஜபத்தை கூட்டும்போது ஜபத்தில் எவ்வளவோ வந்துட்டு நம்ம இருக்கு வரோமோ அந்த அளவுக்கு அந்த ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம மேலே இறங்கும், நம்மளுடைய மாற்றம் நம்மளுடைய மேலே வந்துட்டு அதே நிழல் வந்துக்கிட்டு நம்ம மேலே நிழலிடும். அது தேசத்தை ஆசீர்வதிக்கும், அதுதான் ஜனங்களை ஆசீர்வதிக்கும். அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து வர்ற ஒரு மனுஷன், தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற ஒரு மனுஷன். அதனால் பிரேயருக்கு ரொம்ப பெரிய எதிரி ஒன்று பிசாசு, ஒன்று நம்ம அண்டை மாம்சமே வந்துட்டு பெரிய ஒரு எதிரி. பிரேயரை அலோவ் பண்ணாது, நம்ம மாம்சமே ஒத்துழைக்காது, கோஆப்ரேட் பண்ணாது. ஒருத்தர் ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், ஒரு நாள் நான் என்னுடைய ப்ரேயர் டைமில் வந்துட்டு நான் நோட் பண்ணி பார்த்தேன், என்ன அறியாமலேயே நான் ஒரு மணி நேரம் ஜபிச்சுட்டு இருக்கும்போது 10-20 தடவை வந்துட்டு என்ன அறியாமலே எழுந்திரிச்சு போயிட்டேன். இப்படிப்பட்ட எதிரிகள் நமக்கூட இருக்கிற ஒரு எதிரி மாம்சம், நம்மளுடைய மாம்சம் இருக்குது. அதனால் ப்ரேயருக்கு வந்துட்டு தொய்வு வரும், விடாதீங்க. திரும்பமாக ஜபம் பண்ணுங்கள், திரும்பமாக ஜபம் பண்ணுங்கள், சேர்ந்து ஜபம் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எல்லா விதத்துலேயும் செய்யுங்க. அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு பெரிய வந்துட்டு ஒரு வழி. இதெல்லாம் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் அவர் செய்திருக்கிறார். பெரிய ஊழியம் இருக்கும், பெரிய ஊழியத்துக்கு முன்னாடி பெரிய ஜபமும் பண்ணுவார், பெரிய 40 நாள் உபாச ஜபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஊழியம் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மிராக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பயங்கர பிஸியாக இருப்பாங்க, ஜனங்கள் வந்து கால்நடையாக வருவாங்க, திரள் கூட்டம் வருவாங்க, கடற்கரை மல்லத்திரை. ஆனாலும் அதுக்கு மத்தியிலையும் வந்துட்டு இயேசு ஜபத்தை மட்டும் விடாமல் அதிகாலையிலேயே இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் இவ்வளோ பிஸியான செட்டில் மத்தியில் கூட ஜபத்தை வந்துட்டு இயேசு கைவிடாமல் பண்ணினால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வருஷத்தில் பெரிய ஒரு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாமும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும் என்றால் ஜபத்தை கைவிடாமல், ஜபத்தை அகைன் அண்ட் அகைன் திரும்ப 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 ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தொய்வு வர்ற மாதிரி இருந்தால் கூட வந்துட்டு அதை கொஞ்சம் இது ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு மறுபடியும் திரும்ப ஜபம் பண்ணுங்கள். ஜபம் இப்படி எளியாக நம்மை போல, அதை யாக்கோபு என்ன மென்ஷன் பண்ண விரும்புகிறாருன்னு நினைக்கிற எளியா, நம்மளை மாதிரி ஆள் தான், நம்மளை மாதிரி ஆளாக இருந்த எளியா இப்படி அசாதாரணமான காரியங்களை செய்ததுக்கு அவன் தேவ பிரசன்னத்தில் நின்னது மட்டும்தான் காரணம். அதனால தான் எளியா தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கூட தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவனாகிய எளியா அப்படின்னு வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஃபாலோ பண்ணுவோம், ஜபிக்கலாம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஒரே ஒரு மனுஷன் கருத்தாக ஜபம் பண்ணி ஆண்டவரே 3.5 வருஷம் மலையே தேசத்தில் வராதபடிக்கு கருத்தாக ஜபம் பண்ணி கண்டினியூவாக ஜபம் பண்ணி ஆண்டவரே ஸ்டாப் பண்ணி போட்டாப்ல அதே மனுஷன், அதே மனிதன் மறுபடியும் ஜபம் பண்ணி ஆண்டவரே அந்த மலையை வந்துட்டு திரும்பமாக கொண்டு வர்றார். உங்களை எல்லாம் ஆண்டவரே அதே போல் கருத்தாக ஜபம் பண்ணுறோம் தான், நாங்கள்லாம் ஜபம் பண்ணுறோம், ஆனால் கருத்தாக ஜபம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கற்று தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. எப்படி தானியல் அவருக்கு தெரியாது அங்கே வான மண்டலத்தில் இப்போ நடக்குதுன்னு தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அங்கே மிகாவேல் யாரோட போராடுறான்னு தெரியாது, ஏன் செய்தி வரலைன்னு தெரியாது, ஆனால் கண்டினியூவாக அவர் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் 21 நாள் வரைக்கும் ஜபம் பண்ணி அந்த 21வது நாள் பதில் வந்துச்சு. அப்போஸ்தலர்கள்லாம் 10 நாள் கண்டினியூவாக ஜபம் பண்ணாங்க, 10வது நாள் வந்துட்டு பதில் வந்துச்சு. அதே மாதிரி வருஷங்களோ மாதங்களோ ஆண்டவரே நாட்களோ மணிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக ஜபம் பண்ணணுன்ட்டு எங்களை வந்துட்டு தூண்டுறீங்களோ ஆவியானவர் எங்களுக்கு வாக்குக்கிற அந்த பெருமச்சிகளோடு உள்ளே இருந்து வேண்டுதல் செய்வான்னு சொல்லியிருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளாக இருந்து அந்த ஆவிக்குரிய தூண்டுதலால் நடத்தப்படுற போது ஆண்டவரே நாங்கள் எதையும் பாதியில் விட்டுறாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். நேரத்தினுடைய ஒரு காரியத்தை வந்துட்டு நினச்சி எதையும் பாதியில் வந்துட்டு அறகுறையாக வேலை செய்யாமல் கண்டினியூவாக செய்ய ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி செய்யுங்க.
திரும்ப 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 ஜெபிக்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்தில் யாராவது தொய்வாக இருந்தால் திரும்பமாக ஆண்டவரே எழுப்ப வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். சில பேர் வந்தாண்டு ஆண்டவரே இப்படி நினைக்கிறாங்க, என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குது, என்ன எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தோமே, ஆனால் உங்கள் ஜெபத்தில் ஒன்றும் நடக்கலைன்னு இல்லை. உங்கள் ஜெபத்தினுடைய அந்த வல்லமையை, அந்த ப்ரெஷரை வந்துட்டு கூட்டணும். கூட்டும்போது வந்துட்டு அந்த காரியங்கள் நடக்கும். நான் ஒரு நபருக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், இறந்து போன நபருக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன், அவர் உயிர் அடையணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணோம். உயிர் அடையலை, அடக்கம் பண்ணியாச்சு, செத்து போயிட்டாப்புல. ஆனால் ஒரு கொஸ்டின் எனக்கு இருந்து, ஜெபம் பண்ணோமே ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலைன்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அது பதில் உடஞ்சி, ஜெபம் பண்ணினீங்க எல்லாம் கரெக்டு, தேவ சித்தத்தின் படி தான் செய்த எல்லாம் கரெக்டு, ஆனால் அந்த ஜபத்தில் உயிர்ப்பிக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான வல்லமை வந்துட்டு அந்த லெவல் வந்துட்டு உனக்குள்ள இல்லை அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் சொன்னார். நம்மளுடைய லெவலை கொஞ்சம் கூட்டுவோம், இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம், டோஸை கொஞ்சம் கூட்டுவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஆமாம்,